ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம சத்யநாராயணரோட சாப்டர் 2 ஸ்டோரி பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் சாப்டர் 1 பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பகவான் நாரதர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார், இப்போது நான் உனக்கு இந்த சத்யநாராயண விரதத்தை யார் ஃபஸ்ட்டு கடைப்பிடிச்சார் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், என்ன சொல்கிறார்னா, சுந்தர் கஷிப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப பாவமான ஒரு பிராமணர் இருந்து வந்தாராம். அவர் வந்து அவரோட பசியும் தாகத்துக்கோசரம் டெய்லி பிச்சை எடுப்பாராம். அவருக்கு ஒரு டெய்லி ஒரு வேளை சாப்பாட்டுக்கோசரமும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அப்போ ஒரு நாள் பகவான் இந்த பிராமணர் டெய்லி பிச்சை எடுக்கிறதும் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு தாங்க முடியலையாம். இப்போ பகவான் என்ன பண்ணாராம், அவரும் ஒரு பிராமண வேடத்தில் நம்ம பூமிக்கு இறங்கி வந்தாராம். வந்து கேட்டாராம், நீ பிராமணா, ஏன் நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க, ஏதோ உனக்கு பிரச்சனை இருந்தால் எனக்கு சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்போ பிராமணர் சொல்கிறாராம், ஐயோ கிட்ட காசு எதுவுமே இல்லை, ஒரு வேளை சாப்பாட்டுக்கோசரம் நான் டெய்லி சுத்த வேண்டியிருக்கு, நான் என்ன பண்ணுறது, இது இல்லை இது இது இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு எனக்கு எதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்குறாராம். அப்போ அந்த பிராமணர் அதாவது கடவுள் சொல்கிறாராம், உனக்கு சத்யநாராயணர் பூஜை பற்றி தெரியுமோ, அவரோட பூஜை பண்ணாதான் எல்லா ஆசைகளும் நிறைவேறிடுமாமே அப்படின்னாராம். அதெல்லாம் நீ இன்னும் ஏன் இப்படி இருக்க, உடனே போய் சத்யநாராயண பூஜை பண்ணு, உன்னோட கஷ்டங்கள்லாம் நீங்கி மோட்சம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாராம். அது சொன்னதுக்கப்புறமா அந்த பிராமணர்கிட்ட அந்த ப்ரேயர் எப்படி பண்ணணும், ஃபாஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கடவுள் மறைஞ்சு போயிட்டாராம். அப்புறம் அந்த பிராமணருக்கு தூக்கமே வரலையாம். அவர் நினச்சிட்டே இருக்கலாம், ஐயோ நாளைக்கு நான் எப்படி பண்ணுறது, இது எப்படி கிடைக்கிறது, அப்படி எப்படி பண்ணுறது, அவர் யோசிச்சு அவர் தூங்கவே இல்லையா. அப்புறம் சரி ஓகே, காலையில் எழுந்து அவர் போனாராம். அவரோட அதாவது அந்த ப்ரேயருக்கான சாமான்லாம் வாங்கணும், இல்லை பூஜைக்கான சாமான்லாம் வாங்கணுமே, அதனால் வந்து அவர் என்ன பண்ணாராம், வெளியில் போய் பிச்சு எடுத்தாராம். ஆனால் அன்றைக்கி இன்னும் பார்த்து அவருக்கு ஏகப்பட்ட காசு கிடச்சிதான். அதனால் பகவான் அருளால் அந்த காசை வச்சு அவர் வந்து பூஜைக்கான தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாராம். அப்போது அவர் வீட்டுக்கு வந்து அந்த சத்யநாராயணரோட பூஜையை பண்ணாராம். அந்த பூஜையை பண்ணதுக்கப்புறமா அந்த பிராமணருக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கி பணக்காரராயிட்டாராம். அந்த நாள்லேருந்து அவர் எவ்ரி மந்த் சத்யநாராயணர் பூஜை விடாமல் பண்ணிடுவாராம். இந்த மாதிரி யாரெல்லாம் சத்யநாராயணரோட பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த ப்ரேயர் பண்ணுறாலோ அவங்க எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் விடுவெஞ்சிருவாங்க. அப்போ நாரத முனி பார்க்குறாராம், எல்லாரும் பூலோகத்தில் ரொம்ப எனர்ஜியோடு இந்த பூஜை பண்ணுறாளே, அப்புறம் இன்னொரு கதையெல்லாம் கேட்போமா அப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறாராம். உடனே பகவான் சொல்கிறாராம், சரி ஓகேவா உனக்கு நான் இன்னொரு கதை சொல்கிறேன்னு. இப்போது இன்னொரு கதை என்னென்னா, ஏ பிராமணர் என்ன ஆனாராம், அவர் வந்து ஒரு ரொம்ப ரிச் பர்சன் ஆகிட்டாராம், பணக்காரர் ஆகிட்டாராம். ஆனால் அந்த ப்ரேயர் மட்டும் விடமாட்டார், அந்த பூஜையை மட்டும் நான் எவ்ரி மந்த் பண்ணிடுவாராம் மறக்காமல். ஒரு நாள் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு உட்கட்டர் வந்து அவர் வீட்டை தாண்டி போனாராம். அந்த வீட்டை தாண்டி போயிட்டு அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுனால அந்த வுட்டை வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் அந்த பிராமணர் வீட்டுக்கு போய் தண்ணி கேட்குறாராம். அந்த உட்கட்டர் அந்த பிராமணர் பூஜை பண்ணுறத பார்க்குறாராம். அப்புறமா அந்த பிராமணர்கிட்ட கேட்குறாராம், நீங்கள் எந்த பூஜை பண்ணுறீங்கோ அப்படின்ட்டு, அதை பற்றி எனக்கு எல்லாமே சொல்கிறேலா அப்படின்னு கேட்குறாராம். அப்போ அந்த பிராமணர் சொல்கிறாராம், இந்த கலியுகத்தில் நம்ம கேட்குற ஆசைகள் எல்லாமே கடவுள் கொடுக்கறதுக்கோசரம், நம்ம கஷ்டத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கோசரம் இந்த பூஜை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ இந்த பூஜை பண்ணினதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து இவ்வளோ காசு பணமும் வந்தது, அதனால்தான் நான் சத்யநாராயணரோட பூஜை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறமா அதை கேட்டோடனே, ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டு பிரசாதமும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாராம். அப்போ வீட்டுக்கு போகிற வழியில் சத்யநாராயண
நாராயணர் பற்றியே நினச்சிட்டு இருக்காராம். அப்புறம் அவர் நினைக்கிறாராம், இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ, இந்த வுட்டு வச்சு நான் என்னெல்லாம் செல் பண்ணி எவ்வளோ காசு நம்மளுக்கு வருதோ அதை வச்சு இந்த பூஜை இன்றைக்கி பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படின்னு யோசிச்சுட்டே போகும்போது வழியில் அவர் வந்து சுந்தர் நகரில் சுற்றின்னு இருந்தாராம் அந்த வுட்டை செல் பண்ணிட்டு. அந்த நாள்னு பார்த்து 4 மடங்கு அதிக காசு கிடச்சிதான். அவருக்கோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அப்புறம் எல்லா பூஜைக்கான தேவையான பொருட்கள், அதாவது பனானா, சுகர், கீ, வீட் ஃப்ளோர், என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அவரும் வீட்டுக்கு போயிட்டாராம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அதை வாஷ் பண்ணி அவளோட ஃபேமிலியை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஃபாஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவருக்கும் எல்லா அருளும் சத்யநாராயண சுவாமிகிட்டேருந்து கிடச்சி அவளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவரோட லைஃப்பில் இருந்தாங்களாம். இதுதான் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியோட கதை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஸ்ரீ சத்யநாராயண ஜி கி ஜெய், ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி கி ஜெய்.